ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அன் ராஷ் அகாடமி இப்போது நாம் வந்து பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸில் இஎல் ஒன்று இஎல் ஒன்று பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ரொம்ப ஒரு நார்மலான ஒரு லெசன் தான் பட் ஜிகேவோட கண்டென்ட் மாதிரி ஒரு பத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பார்த்து பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸை சிக்ஸ்த்திலருந்து டென்த்து வரைக்கும் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கிறதுல எல்லா சம்மும் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லாத டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள் ஃபுல்லாக பார்க்காம ஒரு சில கண்டென்ட் மட்டும் பார்க்க போகிறோம் இதில் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது சரிங்களா வனப்பகுதி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுல பிரிச்சுருப்பாங்க அதே மாதிரி ரிசர்வ்டு அன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சுலாம் வச்சுருப்பாங்கல்ல ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இருக்குது பட் இங்கே கொடுத்துருக்க ஒரு பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேயே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு நார்மலான ஒரு பாயிண்ட்டு தான் ஜஸ்ட் இருந்தாலும் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு தென் பால்வெளி திரளில் ஏறத்தால் இருபதாயிரம் கோடி விண்மீன்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் தான் நமக்கு சம் இல்லை ஓகேவா அதுக்கடுத்து ஒருவேளை இதை மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சில் கேட்க மாட்டாங்க போலீஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு எண்ணுடன் ஒன்னை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி தொடரி அப்படின்னா என்ன முன்னி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு எண்ணு கூட ஒன்றை கூட்டினா அது வந்து தொடரி அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடியது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒரு எண்ணுடன் ஒன்னை கழித்தா கிடைக்கக்கூடியது முன்னி ஒன்றை கழிச்சோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னி முன்னினா என்ன தொடரினா என்ன இது ரெண்டும் மட்டும் யாபகம் வச்சுக்கோங்க தென் அதுக்கடுத்து மிக பெரிய ஓர் இலக்கை எண் ஒரு இலக்கை எண்ணில் பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா ஒன்பது அதே மாதிரி மிகச்சிறிய ரெண்டு இலக்கை எண் ரெண்டு இலக்கை எண்லேயே மிகச்சிறிய நம்பர்னு கேட்டால் பத்து இது ஒரு இலக்கம் இது ஒரு இலக்கம் பத்தை தாண்டி பதினொன்று போட்டோம்னா இதை விட இது பெருசாக இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு ரொம்ப சின்ன நம்பர் அப்படிங்கிறது இது தான் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க மிக பெரிய நான்கு இலக்கை எண் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க நான்கு இலக்கை எண் மிகப்பெரியது எது டபுள் நைன் டபுள் நைன் அப்படிங்கிறதான் நான்கு இலக்க எண் இது வந்து போலீஸ் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி எப்பயோ கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் ஓகேவா சரி ஓகே தென் அடுத்து வந்து பாருங்க நெக்ஸ்ட் இம்பார்டண்ட் பாயிண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது இயற்கணிதம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அடுத்து இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய டாபிக் இருக்குல்ல இயற்கணிதம் அது வந்து இம்பார்ட்டன்ட் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சில கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் ஒரு ஜிகேவோட கண்டென்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் மட்டும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் பத்து பவர் நூறு அப்படிங்கிறத கூகோல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு பாயிண்ட்டு ஒரு வேளை ஒன் மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்து பவர் நூறு அப்படின்னா கூகுள் ஜி ஓஓ ஜிஓஎல் அப்படிங்கிறத நாம் சொல்லுவோமா இங்கு பத்தால் நூறு முறை பெருக்கப்படுகிறது இந்த பத்து பவர் நூறு அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அப்படிங்கிற மாதிரி மொத்தம் நூறு தடவை போடக்கூடியது தான் இதுக்கு உண்டான அர்த்தம்னு சொல்கிறாங்க கீழே பத்து பவர் கூகோல் அப்படின்னா பத்து பவர் பத்து ப மேலே பவரில் நூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கூகோலுக்கு உண்டான அர்த்தம் என்ன மேலே நம்ம பார்த்துருக்கோம் பத்து பவர் நூறுன்னு ஸோ கீழே இருக்கக்கூடிய பத்து அப்படியே இருக்குது இந்த கூகோலுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா பத்து பவர் நூறுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா இதை வந்து கூகுள் ப்ளக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம்மா சரிங்களா பத்து பவர் பத்து மேலே பவரில் நூறு இருக்கிறத கூகுள் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தான் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பயன்படும் தென் இதுக்கு அடுத்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டு இந்த கிரேட்டர் மற்றும் லெஸ் தென் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாரம்மா இந்த புகழ்பெற்ற கணித மேதை யார் தாமஸ் ஹாரியாட் தாமஸ் ஹாரியாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் தாமஸ் ஹாரியாட் வந்து இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படிங்கிறது எல்லாமே முதல்ல பயன்படுத்திய ஒரு நபர் கிரேட்டர் லெஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு பயன்படுத்தினது யார் தாமஸ் ஹாரியாட் தாமஸ் ஹாரியாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட்டு ஓகேவா ஹாரியாட் அப்படிங்கிறது தான் கிரேட்டரும் லெஸ்ஸையும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பரப்பளவுகள் ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம் ஏன்னா காடுகளினுடைய அளவுகள் அப்படிங்கிறதுல இருந்தாலும் இதை வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க வேண்டிய ஜாக்ரஃபியோட கன்டென்ட்டை கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்க வேண்டியது பட் இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன் கொடுத்ததுனால இதை நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பரப்பளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகவும் கேரளாங்கிறது முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு கர்நாடகாங்கிறது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று

பொருத்துகளை கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க மகேந்திரகிரி வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஆனைமுடி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வெள்ளியங்கிரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஆக்சுவலாக இந்த டாபிக் நான் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய டாபிக் தான் பட் இருந்தாலும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஜிகேவோட கண்டென்ட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு இது போர் அடிச்சதுனாலுமே இதை உங்களுக்கு சொல்லணும் அது வந்து கடமை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாதுல அந்த ஒரு ரீசன் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை கரெக்டாக கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும் இதில் நான் எந்த சமயமும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே கொடுக்கல ஏன்னா டேரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று தான் அதனால தான் ஓகேவா சரி ஓகே தென் பிட் மாஸ் நமக்கு தெரிஞ்சது அந்த பாட் பாட்மாஸ் சொல்லுவோம்ல அந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க பட் இம்பார்ட்டண்ட் இல்லை ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துடுங்க கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டன்ட் தென் ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு வந்து பார்த்தனா சுனாமி அப்படிங்கிறது வந்திருந்தது டிசம்பர் இருபத்தி ஆறு தென் நெக்ஸ்ட்டு 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னா எங்கே இருக்குது ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் வேறு எதுவும் இல்லை ஸோ இங்கே வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான் இங்கே கொடுத்துருக்க வார்த்தை ஏன்னா இது வந்து போலீஸி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகேவா நம்பர் அப்படின்னு கேட்பாங்க நேச்சுரல் நம்பரை நமக்கு வந்து சொல்லுவாங்க அதாவது இயல் இயல்பான கூட சொல்லலாம் கூட்டக்கூடிய வார்த்தைகள் இயல்பு அப்படின்னா ஒன்று நார்மலாக ஒன்று சொல்லுவோம் சொல்லுவோம்ல அப்படி இயல்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஒருவேளை முழு எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முழு எண் அப்படிங்கிறத ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடுகள் எண்களை பயன்படுத்தியும் குறிப்பாங்க அது ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இயல் எண்ணுக்கும் முழு எண்ணுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது இதுதான் இந்த இயல் எண் முழு எண்ணை வந்து எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் வேறு எதுவும் இல்லை தென் மிகச்சிறிய இயல் எண் அப்படின்னா ஒன்று மிகச்சிறிய முழு எண் அப்படின்னா ஜீரோ இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அது போக இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது அதையும் பாருங்க ஒவ்வொரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்க நமக்கு கிடைக்கக்கூடியது பூஜ்யம் தான் பூஜ்ஜியத்தால் வகுப்பது அப்படிங்கிறது வரையறுக்கப்படவில்லை இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க இதை நான் கொடுத்துருக்கிறது ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு தான் கொடுக்குறேன் அந்த பதினஞ்சு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்க இது வந்து கணக்கு கிடையாது ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு கணக்கு கிடையாது கொடுத்துருக்க பாயிண்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் தென் புலிகளினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எவ்வளவு இருந்துச்சுன்னா மூணாயிரத்தி ஐநூறு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஆயிரத்தி நானூறு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாருங்கள் பாதியாக குறைஞ்ச மாதிரி ஆயிருக்கு பாதிக்கும் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு கொஞ்சம் புலிகளினுடைய எண்ணிக்கையை கூடி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் இயரில் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த நாலு வருஷங்களில் புலிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க தென் கடைசியாக தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான் விண்மீன்களினுடைய பெயர்களை கொடுத்து இங்கே இருந்து அது ஆக்சுவலாக வந்து அது எவ்வளவு விட்டம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இங்கேருந்து இல்லை அதனுடைய விட்டம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு நார்மலாக ஒரு ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம விட்டம்னு சொல்லுவோம் இதை பாதியாக பிரிச்சோம்னா இந்த இடைப்பட்ட தொலைவை ஆரம்னு சொல்லுவோம் ஸோ இந்த முழு இடைப்பட்ட தொலைவு விட்டம் அந்த விட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது மைல்கள் அப்படின்ற சொல்கிறாங்க சரிங்களா மைல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மற்றதுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒருவேளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் viewல பொறுத்துகள கொடுத்து கேட்கறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு பட் இதை மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது இல்லை கணக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க மாறாக ஜாகிரஃபிலேருந்து தான் கேட்பாங்க ஓகேவா ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய கணக்கை உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த இயற்கணிதம் தான் மேலே கொடுத்துருக்க எண்ணியல் அப்படிங்கிறது வீடியோவே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் கணக்கு ஸ்டார்ட் ஆகிறது இந்த இயற்கணிதம் அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு வந்து கணக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா சரி ஓகே இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து இதோட கன்டினியூஸாக அடுத்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான சம்மையும் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்ஸையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா சரி ஓகே அடுத்த வீடியோவில் இந்த இயற்கணிதம் டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன்